வணக்கங்கள் மாணவர்களே. இன்று விவசாயிகள் வந்து ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. தினந்தோறும் போராட்டங்கள், அரை நிர்வாண போராட்டங்கள், நிர்வாண போராட்டங்கள், இது எங்கே போய் முடியும் என்று தெரியவில்லை. இதுக்கு வந்து மாணவர்கள் வந்து டெக்னிக்கலாக வந்து நீங்கள் சப்போர்ட் பண்ணலாம். அதாவது கல்லூரியில் படிக்கக்கூடிய மாணவர்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, குழுக்கள் அமைக்கலாம். என்ன குழுக்கள்னு கேட்குறீங்களா? அது கிளப்புன்னு சொல்லுவாங்க. அதாவது தனியார், அதாவது வந்து லைன்ஸ் கிளப்புகள் இருக்குது, ரோட்டரி கிளப்புகள் இருக்குது, அதுபோல விவசாய கிளப், அதாவது அக்ரி கிளப்னு ஒன்று உருவாக்குங்க. உருவாக்கிட்டு கல்லூரியோட மேனேஜ்மெண்ட்டோட உதவியோட ஒரு நோட்டீஸ் போர்டு வைங்க. நோட்டீஸ் போர்டு வச்சு அங்கே வந்து உங்களுடைய மாணவர்கள், உங்களுடைய மாணவர்களுடைய பெற்றோர்கள் கண்டிப்பாக வந்து விவசாயிகளாக இருப்பாங்க. ஸோ அவங்க வந்து அவங்க காடுகளில் இருக்கக்கூடிய பயிர்களை பற்றி அதை எழுதி போடுங்க. அப்போ மாணவர்கள் தெரிஞ்சுக்குவாங்க. அதே சமயத்தில் இந்த விவசாயியோட காட்டில் இந்த பயிர் விளையுது, இந்த மாதம் இந்த பயிரை வந்து விளைவிக்க ஆரம்பிக்கிறாங்க, சாகுபடி பண்ண ஆரம்பிக்கிறாங்க, இன்று விதை இடப்படுகிறது, 3 மாதம் கழித்து இந்த பயிர் சாகுபடியாகும், அறுவடையாகும் அப்படின்னு எழுதி போடுங்க. ஸோ அதனால் அங்கிரு இந்த கிளப்பு மூலமாகவே என்ன பண்ணலாம் அப்படின்னா, அந்த விவசாயியோட பொருளை நீங்கள் மார்க்கெட் பண்ணலாம். இதனால் இடைத்தரகர்களுடைய கமிஷன்ஸ், ஏன்னா இடைத்தரகர்கள் தான் வந்து அந்த பொருளை அதிகப்படுத்தி வச்சுட்டு விவசாயிக்கு போகக்கூடிய லாபத்தை வந்து அவன் எடுத்துக்கிறான். அந்த இடைத்தரகர் எடுத்துக்கிறான், அந்த மிடில் மேன்னு சொல்லக்கூடிய அந்த இடைத்தரகர்கள் எடுத்துக்கிறான். அந்த மிடில் மேன் தான் மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்குது இந்த இடத்துல. ஸோ அந்த மிடில் மேன் இல்லாமல், அதாவது இந்த இடைத்தரகர் இல்லாமல், இந்த கமிஷன் மண்டிகள் இல்லாமல் விவசாய பொருள் வந்து ஒரு கன்சியூமர், அதாவது எண்டு யூஸரை போய் அடையணும் அப்படின்னா உங்களுடைய தொடர்பு முக்கியம். மாணவ சக்தி இந்த உலகில் வந்து மிகப்பெரிய சக்தி. குறிப்பாக இந்தியாவில் வந்து இளைஞர்கள் அதிகமாக இருக்கீங்க. இந்த இளைஞர்கள் கண்டிப்பாக உங்களுடைய ஆதரவை வந்து விவசாயிக்கு கொடுங்க, டெக்னிக்கலாக கொடுங்க, இதை பற்றி யோசிங்க, கல்லூரிகளில் பேசுங்க. பேசிட்டு நீங்கள் அது வந்து உங்களை வந்து பொழுதுபோக்குக்காக வந்து நிறைய கிளப்புகள் இருக்குது, ஆனால் இந்த கிளப்பை கொஞ்சம் புதுமையாக பண்ணுங்க. உங்களுடைய விஷயங்களை, அது விவசாயியின் மகன், இதை எடுத்து பண்ணுங்க. உங்க அப்பா எவ்வளவு கஷ்டப்படுறாரு அப்படிங்கிறது ஒவ்வொரு மாணவனுக்கும் தெரியணும். ஒவ்வொரு விவசாயியின் கஷ்டம் ஒவ்வொரு மாணவனுக்கும் தெரியணும். அடுத்து வரக்கூடிய மாணவன் இந்த உணவை எப்படி வந்து சாகுபடி பண்றாங்க அதுவும் தெரிஞ்சிருக்க வேண்டும். வருகிற காலங்கள் அவனுக்கு வந்து விவசாயம் தெரிஞ்சிருக்க வேண்டும். ஏன்னா அன்றைய காலங்கள்ல வந்து தமிழனுக்கு வந்து 64 கலைகளும் தெரிஞ்சிருந்தது. அந்த 64 கலைகள்ல இந்த விவசாயமும் ஒன்று. ஸோ எனவே மாணவர்களே, உங்களுடைய கையில் ஒரு ஆயுதம் இருக்கிறது, அதுதான் மாணவ சக்தி. இந்த மாணவ சக்தியை விவசாயத்துக்கு பயன்படுத்துங்க. அந்த விவசாயியை குறதி இருக்க உங்கள்கிட்ட வந்து ஆதரவு இருக்கு. நான் வந்து லீவு போட்டு போராட்டம் பண்ண முடியாது, நான் கல்லூரிக்கு போகணும், நான் போராட்டம் பண்ணா எனக்கு வந்து கல்லூரியில நிறைய பிரச்சனைகள் வருது, அது மட்டும் இல்லாம கல்லூரிகள் வந்து என்னை வந்து போராட்டம் பண்ண விடுறது இல்லை, இதெல்லாம் நீங்க காரணமா வச்சிருந்தீங்கனாலும் இந்த மாதிரி கிளப்புகளை உருவாக்கி பண்றதுக்கு எந்த கல்லூரியும் அனுமதி கொடுக்கும், அனுமதி இல்லைன்னு சொல்லவே மாட்டாங்க. ஸோ அனைத்து கல்லூரிகளும் வந்து விவசாயிக்கு வந்து சப்போர்ட் தான் பண்ணுவாங்க. அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா, இந்த ஆடியோவையோ இந்த காணொலியோ பார்த்த மாணவர்கள் உங்களுடைய கல்லூரி மேனேஜ்மெண்ட்டை பேசுங்க. இப்படி வந்து நான் வந்து ஒரு விவசாயம் சார்ந்த ஒரு குழுவினை ஆரம்பிக்க வேண்டும், அதற்கு உங்களுடைய ஆதரவு தேவைன்னு சொல்லுங்கள். இம்மிடியேட்டாக உடனடியாக உங்களுடைய கல்லூரியில் வந்து மாணவர்களை ஒருங்கிணைத்து, அது வகுப்பிற்கு ஒரு மாணவன் ஒருத்தனை ஒருங்கிணைச்சாவே அந்த ஒவ்வொரு மாணவன் வாயிலாக அந்த விவசாயம், அதாவது ஒவ்வொரு ஊரிலையும் இருக்கக்கூடிய விவசாயம் சார்ந்த பொருட்கள் கண்டிப்பாக அவனை போய் அடையும். அந்த ஒரு மாணவன் மூலமாக அந்த வகுப்புக்கே என்ன பொருள் இருக்குன்னு தெரிய வரும். ஸோ அந்த இப்போ ஒரு வகுப்பில் வந்து 60 பேர் இருக்காங்க அப்படின்னா, அந்த 60 பேர்த்துக்குடைய காய்கறிகள் கண்டிப்பாக தேவைப்படும். ஏன்னா அவங்க வீட்டில் வந்து உணவு சமைப்பாங்க, அந்த உணவு சமைக்கிறதுக்கு கண்டிப்பாக காய்கறிகள் தேவைப்படும். அந்த காய்கறிகள் இந்த கிளப்பின் மூலமாக வாங்கலாம். அப்போ உங்களுடைய ஆதரவு இதில் ரொம்பவே முக்கியம். இந்த மிடில் மேன்லாம் வெளியில் போயிடுவாங்க, நீங்கள் உள்ளே வந்தீங்க அப்படின்னா உங்களுடைய சமூக சேவை இதற்கு தேவைன்னு சொல்லி கூடிய சீக்கிரம் இந்த மாதிரி விவசாய கிளப்புகளை உருவாக்குங்க. இந்த அக்ரிகல்ச்சர் கிளப்புகளை ஒவ்வொரு கல்லூரிகளை உருவாக்குங்க. அது கலைக்கல்லூரியாக இருந்தாலும் சரி, ஒரு இன்ஜினியரிங் கல்லூரியாக இருந்தாலும் சரி, அது மருத்துவ கல்லூரியாக இருந்தாலும் சரி, உணவு அனைவருக்கும் தேவை.
உங்களுடைய சேவையும் இதற்கு தேவைன்னு சொல்லி உங்களிடமிருந்து விடைபெறுவது விவசாயியின் மகன்.